அதே மாதிரி சூரத் ஆலை இம்ரான் மூணாவது சூராவுல 184வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், பையன் கதபூக்க ஃபக்கத் குஸிப ருசுலும் மின் கபலிக்க, உன்னை அவர்கள் நிராகரிப்பார்களே ஆனால் பொய்ப்படுத்துவார்களே ஆனால் உமக்கு முன்னால் பல தூதர்களை இப்படித்தான் செய்திருக்கிறார்கள். அந்த தூதர்கள் எல்லாம் கொண்டு வந்தார்கள் பில் பையினாத்தி, தெளிவான அத்தாட்சிகளையும் ஒசுபரி சான்றுகளையும், உல் கிதாபில் முனீர், ஒளி வீசும் வேதத்தையும் கொண்டு வந்தார்கள். உன்னையும் மட்டும் மறுக்கலை நிராகரிக்கலப்பா, உனக்கு முந்தி பல தூதர்கள் அனுப்பணும், அவர்களும் ஒளி வீசும் வேதத்தை கொண்டு வந்தார்கள், அதை மறுத்தார்கள். நல்லா சொல்லி கேட்டான், முந்தின தூதர்கள் எல்லாருமே ஒளி வீசும் உல் கிதாபில் முனீர், ஒளி வீசும் வேதங்களை கொண்டு வந்ததாக 384வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 57வது சூரா ஹதீத், இரும்பு என்ற சூரா, அதுல 25வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நம்முடைய தூதர்களை தெளிவான சான்றுகளை கொடுத்து அனுப்பினோம், அவர்களோடு வேதத்தையும் இறக்கி வைத்தோம், தூதர்களை அனுப்பணும் அவர்களோடு வேதத்தை அனுப்பணும்னு சொல்றான். எல்லா தூதருக்கும் தான் இந்த வார்த்தை சொல்ல முடியும், தூதர்களை அனுப்பணும், மூணு பேருக்கு மட்டும் வேதத்தை கொடுத்து சொல்லல, தூதர்களை அனுப்பணும் அவர்களுக்கு வேதத்தை கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லி 57வது அத்தியாயத்துல 25வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அதே 57:26 அடுத்த வசனம், இப்ப சொன்ன வசனத்துக்கு அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உலகத அரசல்னா நூஹம் இப்ராஹிம், நூஹு இப்ராஹிம் ஆகியோரை அனுப்பினோம், வஜஅல்னா ஃபீ ذُرِّيَّتِهِمُ النُّبُوَّةَ وَالْكِتَابَ, அவருடைய வழித்தோன்றல்களிலே நுபுவத்தையும் அமைத்தோம், கிதாபையும் அமைத்தோம், வேதத்தை அமைத்தோம். இப்ராஹிமுடைய வழித்தோன்றல்களிலேயும் வேதத்தை கொடுத்தோம், நூஹுடைய வழித்தோன்றல்கள் எல்லாம் யாருக்கு நுபுவத்தை கொடுத்தோமோ அவங்களுக்கு வேதத்தையும் கொடுத்தோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேதம் கொடுத்த செய்தியை சொல்லி காட்டுறான். அதே மாதிரி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வேதம் கொடுத்ததை பிரத்யேகமாக சொல்லி காட்டுறான். அல்லாஹ் சூரத்துல் மரியம்ல, அதாவது 19வது சூராவுல 12வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், யா யஹ்யா, யஹ்யாவே குதில் கிதாப், வேதத்தை பிடித்துக்கொள், அல்லாஹ் சொல்லி குவா, பலமாக பிடித்துக்கொள் என்று சொன்னோம், வேதத்தை பலமா பிடித்துக்கொள் சொன்னோம் எஹ்யாவுக்கு. நம்ம லிஸ்ட்ல எஹ்யாவ காணா, வேதம் நாலு நாளுங்கிறமே அதுல யார காணா, எஹ்யா நபி சும்மா அனுப்பிட்டான் வேதம் கொடுக்கலன்னு, அல்ல வேதம் கொடுத்தேன்னு குரான்ல சொல்றான். நம்ம என்ன செய்யறோம், அதெல்லாம் கிடையாது, அவருக்கும் வேதம் கிடையாது, எஹ்யாவுக்குள்ள வேதம் இல்ல என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி வந்து 35வது சூரா பாத்திருங்கிற சூரா, அதுல 25வது வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான், கதி பூக்க, உன்னை அவர்கள் நிராகரிப்பார்களே ஆனால் கதபல்லதீன மின் கபலிஹிம், இவர்களுக்கு முன் வந்தவர்களும் அப்படித்தான் நிராகரித்திருக்கிறார்கள், ஜாதுஹும் ருசுலுஹும், அவர்களுடைய தூதர்கள் அவர்களிடத்தில் வந்தார்கள், பில் பையினாத்தி, தெளிவான சான்றுகளை கொண்டு வந்தார்கள், ஒபில் கிதாபில் முனீர், பிரகாசிக்கிற வேதத்தையும் கொண்டு வந்தார்கள் என்று இன்னொரு இடத்துல திரும்பவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி சூரத்துல் ஆயலா, சப்பிஹி ஸ்ம ரப்பிகே என்ற சூரா இருக்க, அந்த சூராவில் 87வது அத்தியாயம் அதுல 18-19 வசனங்கள் நல்லா சொல்லி காட்டுறான், இன்னஹாதா லஃபி ஸுஹபில் ஊலா, ஸுஹபி இப்ராஹிம வ மூஸா, இது முந்தைய வேதங்களிலே உள்ள போதனையாகும், இப்ராஹிமுடைய வேதத்திலும் மூசாவுடைய வேதத்திலும் இந்த போதனை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டு. இப்ராஹிமுக்கு வேதம் இருக்குங்கிறான், நம்ம மூசாவுக்கு இருக்கிற வேதத்தை நம்புறோம், இப்ராஹிமுக்கு இருக்கிற வேதத்தை நம்ப மாட்டேங்கிறோம், இப்ராஹிமுடைய வேதத்திலும் இந்த அறிவுரை இருக்கிறது, மூசாவுடைய வேதத்திலும், சுஹுப்னாலும் வேதம், கிதாப்னாலும் வேதம் அர்த்தம், சுகுபு என்றாலும் வேதம் அர்த்தம், அப்ப இப்ராஹிமுடைய வேதத்திலும் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி நபிமார்களை எல்லாம் ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் வந்த மானசீகமான முறையில் அவர்களை ஒன்று திரட்டி அவர்களிடத்தில் ஒரு உடன்படிக்கை எடுத்த சுட்டி காட்டுகிறான். அதுல சொல்லி காட்டும் போது நபிமார்களிடத்தில் நாம் உடன்படிக்கை எடுத்தோம், எப்படி எடுத்தோம் கேட்டா, லமா ஆத்தைத்துக்கும் மின் கிதாபின், நபிமார்களே உங்களுக்கு நான் வேதத்தை தரும் பொழுது, ஞானத்தை தரும் பொழுது, அதை வந்து இன்னொரு தூதர் வந்தால் ஒப்புக்கொள்வீர்களா என்று உடன்படிக்கை எடுத்தோம் என்று 381 ஆலை இம்ரான் 81வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். இப்ப நபிமார்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு உங்களுக்கு வேதம் தருமே, இன்னொரு ஆளுக்கு கொடுக்கறது போது கொலாப்பட்டு கூடாது அப்படின்னு உடன்படிக்கை எடுத்தேன் சொல்லி ஆலை இம்ரான்ல எல்லாம் சொல்லி காட்டுக்கிறான். அதே மாதிரி 213 சூரத்துல் பக்ராவுல 213 எல்லாம் சொல்லி காட்டுகிறான், கானன்னாஸ் உம்மத்தும் வாஹிதா, மனித சமுதாயம் ஒரே சமுதாயமாகத்தான் இருந்தது, நபிமார்களை நற்செய்தி சொல்லக்கூடியவர்களாக எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக அனுப்பினார், சத்தியத்தன் கூடிய வேதத்தை அவர்களோடு அனுப்பி வைத்தான், நபிமார்களை அனுப்பும் போது வேதத்தை கொடுத்து அனுப்புனேன் அப்படின்னு சொல்றான். எதுக்காக வேண்டி என்றால், மக்கள் மத்தியில் தீர்ப்பளிப்பதற்காக, தீர்ப்பளிக்கிறதுக்கு அனுப்புனா சட்ட புத்தகம் வேணும்ல,
இஷ்டத்துக்காக தீர்ப்பளிப்பாரு. அப்ப இது எது சொல்ல வர்றோம்னு கேட்டா, நம்மள்ட்ட ஒரு தப்பான நம்பிக்கை இருக்கனால இந்த மூணு வசனங்களை சொல்லி நிரூபிக்க வேண்டியிருக்கு. அப்ப நம்ம எப்படி நினைக்கணும்னு கேட்டா, அல்லாஹ் வேதத்தை கொடுத்தது ஆதம் அலை இஸ்லாத்துக்கும் கொடுத்தான், நூஹ் நபிக்கும் கொடுத்தான், இப்ராஹிம் நபிக்கும் கொடுத்தான், இஸ்மாயில் நபிக்கும் கொடுத்தான், அதே நேரத்தில் மூசா நபிக்கும் கொடுத்தான். அப்ப எல்லா நபிமார்களுக்குமே வேதத்தை கொடுத்து இதன்படி உங்கள் மக்களுக்கு வழிகாட்டுங்கள் என்றுதான் அல்லாஹ் அனுப்பி வச்சானே தவிர, நாளே நாலு தான் அனுப்புனாங்கிறது தப்பு. அப்படி நம்புனா நீங்க குரானை மறுக்கிறீங்க. அப்படி யாராவது சொன்னா குரான்ல இவ்வளவு சொல்றான் அல்ல, அவளே மறுத்ததாயிரும். என்ன ஒண்ணு சொல்லலாம், இந்த நாலு வேதத்துக்கு தான் பெயர் சொல்லிருக்கான். அதாவது எல்லாருக்கும் வேதம் கொடுத்தாலும் வேதத்துக்கு பெயரோடு சொன்ன வேதம் நாலு வேண்டாம் சொல்லிக்கிறேன். பெயர் குறிப்பிட்டு வேதம்னு சொல்றான், மற்றவர்களுக்கு பெயர் சொல்லல. இஞ்சியில் ஒரு பெயரை சொல்றான், ஈசா நபிக்கு கொடுத்த இஞ்சியில் குரான்ல இருக்குது, மூசா நபி கொடுத்த தௌராத் இல்லாட்டாலும் தௌராத்தை கொடுத்தோண்டு இருக்குது, மூசாவுக்கு வேதம் கொடுத்தோண்டு இருக்குது. ஹதீஸ்ல அது தௌராத் தான் மூசாவுக்கு கொடுக்கப்பட்டது, அது புகாரியில முஸ்லீம்ல எல்லாம் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இருக்குது. அதே மாதிரி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வார்த்தைனா தாவூத் ஜபூரா, தாவூதுக்கு ஜபூர் வேதத்தை கொடுத்தோம்னு பேரை சொல்லி கொடுத்தது இருக்குது, முகமது அல்லாஹ்வுக்கு குர்ஆன் கொடுத்தவங்களும் இருக்குது. இந்த நாளுக்கு தான் பேர் சொல்லப்பட்டிருக்கு. இப்ராஹிமுக்கு வேதம் கொடுத்தா அதுக்கு என்ன நேமு தெரியாது, இஸ்மாயில் நபிக்கு வேதம் கொடுத்தான்ல பேரு அதெல்லாம் தெரியாது, வேதம் கொடுத்தான். பேர் தெரிஞ்சதை நம்ம நம்பணுமா, பேர் தெரிஞ்சா பேரோட நம்பிட்டு போறோம், பேர் தெரியலன்னா எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு நம்பிட்டு போறோம். அல்ல எந்த அளவுக்கு சொல்லி இருக்கிறான்னு அவரை நம்பணும். அதனால ஃபர்ஸ்ட் நீங்க நம்ப வேண்டியது வேதங்களை நீங்கள் நம்பணும். அது நாலு தாண்டு என்ன செய்யக்கூடாது நினைச்சிடக்கூடாது. நிறைய இருக்குது, எல்லாருக்கும் நல்லா வேதம் கொடுத்து அனுப்பி இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து வேதத்தை நம்புறது உன்ன நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அப்ப வந்து இப்ப இந்த பைபிள் அமைச்சுக்கிறாங்களே, அதை பார்த்து நம்ம வாழ்க்கையெல்லாம் அமைச்சுக்கலாமா, நம்பணும்ல வேதத்தை. எல்லா வேதத்தையும் நம்ப சொல்லியாச்சுல, எல்லா வேதத்தையும் நம்ப சொன்னோம்னா யூதர்கள் வேதத்தை எடுத்துக்க வேண்டியது, அதுல உள்ளபடி நம்ம வாழ்க்கை அமைச்சுக்கிற வேண்டியது, கிறிஸ்தவருடைய வேதத்தை எடுத்துக்கிட்டு அதுல உள்ளபடி அல்லையான்னு பண்ண முடியுமா? வேதத்தை நம்புறதுனா என்ன, அது அதுக்கு நல்லா கவுண்டர் கொடுத்தா சொல்லி சும்மா ஒன்னு சொல்லிட்டு போல, வேதத்தை நம்புறோம்னு சொல்லிட்டு அதை வாழ்க்கையில கடைபிடிச்சிடாதப்பா. என்ன நினைக்கணும், வேதத்தை கொடுத்தோம் நம்புறோம் நிறுத்திக்க. ஏன் அப்படி சொல்றோம்னு கேட்டா, அவங்க வேதத்தை பாதுகாக்கல. வேதத்தை நம்புன்னு சொன்ன அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதையும் சொல்றான், அவங்க வேதம் கொடுத்தேன், கொடுத்தபடி அவங்க வச்சுக்கலன்னு சேர்த்து சொல்றான். அதான் முக்கியமான பாயிண்ட். தௌராத்தை நான் கொடுத்தேன், ஆனா தௌராத்தை இவர்கள் தௌராத்தை வச்சுக்கொள்ளல. இஞ்சியில கொடுத்தேன், ஆனா அவங்க இஞ்சில இஞ்சில வச்சுக்கல, கையில மனித உள்ளதான் போட்டு மாத்திவிட்டாங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல இடங்கள்ல எச்சரிக்கிறான். அதனால இப்ப இருக்கிறதா தௌராத்தை நிரம்பிடாதிய. இப்ப எதை பைபிள் வேதம்னு சொல்றாங்களோ அதுதான் நீ நினைச்சிடக்கூடாது. எந்த அளவுக்கு தப்புனா போது, அல்லாஹ் ஈசா நபிக்கு ஒரு வேதம் கொடுத்தான் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான். அதை நீங்க மாத்திக்கிறது திருத்தி விட்டாங்க. இப்ப இல்ல, இப்படிதான் பண்ணீங்க, கொடுத்தாங்கிறத அடிப்படையை தான் நம்பணுமே தவிர, இதான் ஈசா நபி கொடுத்தது, இதான் மூசா நபி கொடுத்தது, கொண்டு வந்தான்னு வைங்க, இதான் கொடுத்தது ஏடா உன் கையில மூலப்பெருதி கூட இல்ல, எந்த லாங்குவேஜ்ல எல்லாம் கொடுத்தாலும் அது கூட உன்னால பாதுகாக்க தெரியல, எவ்வளவு மாத்தி விட்ட அப்படிங்கறத வந்து நம்ம கேட்கணும். இது கேட்கணும், நானே கேட்க சொல்லல, அல்ல சொல்லணும். எப்படி சொல்றான்னு கேட்டா, சூரத்துல் பக்கராவுல ரெண்டாவது சூறாவுல 75வது வசனத்துல சொல்றான், அப தத்துமவுன ஐ யூமினு லகும் வகத் கான ஃபரீக்கும் மின்ஹும் யஸ்மவுன கலாம் அல்லாஹ். அவர்கள் அவர்கள் நீங்க சொல்லப்படுவது வந்து வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள், மதீனாவில் இருந்த யூத கிறிஸ்தவர்களை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அவர்கள் ஒரு சாரார் அல்லாஹ்வுடைய வாசகத்தை வார்த்தைகளை கேட்டுவிட்டு சும்மை ஹரிபுனஹு, பிறகு அதை மாற்றி விடுகிறார்கள், மிம்பாதி மா அகலுஹு விளங்கி கொண்ட பிறகு மாற்றி விடுகிறார்கள், பஹும் யாலமூன் அவர்கள் அறிந்து கொண்டே மாற்றுகிறார்கள். இப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க இவங்க, அல்லாஹ்வுடைய வேதம் நல்லா தெரியுது தெரிஞ்சுக்கிட்டு மாற்றி விட்டாங்க என்று அல்லாஹ் வந்து குற்றம் சாப்பிட்டுக்கிறான். அதே சூரத்துல் பக்கராவுல 79வது வசனத்துல, இரண்டாவது சூறாவுல 79வது வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டினா, வயலுன் லில்லதீன யக்துபூனல் கிதாப பி ஐதீஹிம், தங்கள் கையினால் புத்தகத்தை எழுதி வைத்துக் கொண்டு சும்மையப்போரோட ஹாலாம் இணைந்தில்லா, இதுதான் அல்லாவிடமிருந்து வந்தது என்று சொல்கிறார்களே, அவர்களுக்கு கேடு உண்டாகட்டும். அப்ப என்ன வழங்குது, இவங்கள்ட்ட வேதம் இல்ல, இவங்க எல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு அல்லாவுடைய பேரை யூஸ் பண்றாங்க. அல்லா